ஒரு ரெண்டு நண்பர்கள் ஒரு மடாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த மடாலயத்தினுடைய சாமியார் வந்து அவங்கள வரவேற்று சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. அவங்க கடைசியில் கேட்குறாரு, நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஏதாவது பழச்சாறுகள் தரட்டுமா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கு தோணுது, நம்ம பழச்சாறுகள் நாம் சாப்பிடாத பழச்சாரா, மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு எதோ ஒன்று சொல்கிறாங்களே, சின்னக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை சாப்பிட்ருவோமே நீ சொல்லி சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். அவங்களுக்கு பிளைன் வாட்டர் தண்ணியை கொண்டு கொடுத்துட்றாங்க, இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுதுனா, மடாலயத்தினுடைய சிறந்த பானைட்டு ஏதோ தண்ணின்னு சொன்னால் வேண்டானு இருப்போம், மடாலயத்தினுடைய சிறந்த பானைட்டு ஏதோ பேரை சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்க சொல்லி இவங்களுக்கு ஒரு கடுப்பாகி போச்சுது. சரி, இருந்தாலும் குடிச்சிட்டாங்க. அப்புறம் மறுநாள் அதே மாதிரி காலையில் சாப்பாட்டுக்கு கேட்கும்போது சாமியார் கேட்குறாரு, இன்றைக்கி பழச்சாறுகள் இதாக வேணுமோ மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னு கேட்குறாரு. சாமி மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை நேற்றே சாப்பிட்டு பார்த்துட்டோம், இன்றைக்கி ஏதோ பழச்சாறுகள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. பிறகு அதே மாதிரி பழச்சாறுகள் கொடுக்குறாரு. அப்புறம் அடுத்தாப்புல என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு வாரத்துக்கு எப்போ தாகம்னாலும் பழச்சாறு தான், தண்ணியை நிப்பாட்டிட்டான், தண்ணி அது கண்ணிலே காட்டலை. இப்போ ஒரு வாரம் கழித்து பிள்ளையபடி கேட்குறாரு, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு பழச்சாறு வேணுமா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னு. இப்போ என்ன சொல்லுவாங்க, சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானமே போதும், ஆளை விடுங்க நேர்றாங்க. உண்மையிலே தண்ணியில் அப்படி என்ன விசேஷம், பழச்சாறுகள் ஏதோ விசேஷமாக இருக்குது, தண்ணியில் அப்படி என்ன விசேஷம். அதான் தண்ணி தான் உண்மையிலே நினைச்சோன்னா, நம்ம இந்த லிபரேஷனுங்கிறது அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி மாதிரி தான். நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான், மனதினுடைய இயற்கையை இயங்குற நல்லது, மனசினுடைய இயற்கை. இப்போ மனசு இயற்கையாக தானே இயங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும். ஆனால் என்னென்னா, நம்ம வந்து இடம் கொடுக்கலை, இடம் கொடுத்தான்னா அது இயற்கை இயங்கும். நாம் என்ன நினச்சோன்னா, ஒவ்வொரு நேரத்துலையுமே இது இப்படி இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி பிடிச்சி நினைச்சோட பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிடிவாதம் தான் பிரச்சனைக்கே காரணம். உண்மையிலே என்னென்னு சொன்னால், இது வந்து ஏதோ ஆன்மீகங்கிற மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு அடைகிறது இல்லை, எதுவும் ஒரு சராசரி மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது. நம்ம மனது வந்து அதுவாக இயங்குறதுனா என்ன, நாமளாக இயக்கிறதுனா என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம எத்தனையோ வேலைகள் இருக்குது, ஒரு நீங்கள் ஏதாவது பணிகளில் இருப்பீங்க அல்லது ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் நம்ம வந்து மனசை நீங்கள் இப்போ மனம் போன போக்கிலலாம் செயல்பட முடியாது. நீங்கள் அதை வந்து டிசைன் பண்ணி என்ன செய்யணும், இதை இப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி தான் செய்யணும். எப்படி வேணாலும் எங்கிட்டு பண்ணி விட முடியாது. இது செயல்களுக்கு ஒரு ரூல், மனதினுடைய ரூல் வேறு. அங்கே சுதந்திரமாக தான் இயங்கணும், அதுங்க இயற்கையாக தான் இயங்கணும். நாம் இப்படி இயங்கணும், இது கரெக்டு இது தப்புன்னு நினச்சிட்டோம்னு சொன்னால் அது அங்கே தான் ஒரு குழப்பம் வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும், அகப்போராட்டங்கள்லாம் வந்துடும், நிறைய நோய்கள் கூட க்ரியேட் பண்ணிடும். அதனால் என்ன சொன்னால், மனதில் அதுவாக இயங்குகிற பகுதி என்ன, நாமளாக இயக்கிற பகுதி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், நாமளாக இயக்கிற பகுதி தான் இந்த யோகாங்கிறதெல்லாம் அதோட சேர்ந்து அதையுமே ஆன்மீகத்தோடு இணைச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் என்னென்னா நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருது. யோகா வேறு, ஞானம் வேறு. நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், யாரோ ஒருத்தர் தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து யோகிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. யோகிகள் வந்து யோகத்துக்கு தான் வழிகாட்ட முடியும், ஞானத்துக்கு வழிகாட்ட முடியாது. இப்போ அந்த மாதிரி ஞானங்கிறது வந்து நம்முடைய இயற்கையான நிலை, அங்கே வழிகாட்டுறதுன்னு சொன்னால் வழிநாட்டுறதுக்கு கூட ஒன்றும் இல்லை, எல்லா வழிகளுமே கிடையாதுன்னு சொல்லி எல்லா வழிகளையும் மூடிடுறதும் ஞானம் ஞாது. யோகாவுக்கு எத்தனையோ வழிகாட்டலாம், பயிற்சிகள் பண்ணலாம், முயற்சிகள் பண்ணலாம், எதுனையோ எத்தனை அனுபவங்கள் அடையலாம், சக்திகள் அடையலாம், என்ன ஒன்றாலும் அடையலாம். ஆனால் லிபரேஷனுங்கிறத பொறுத்தவரை அது நம்முடைய இயற்கையான நிலை, அந்த இயற்கையான நிலைக்கு நமக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஆனால் என்னென்னு சொன்னால், ஒரு கண்டுபிடிச்சிக்கணும், நம்ம வந்து இங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே இயற்கை தான் கரெக்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நம்ம அதை எடுத்து போராட மாட்டோம், அதை கண்ட்ரோல்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். இப்போ நம்முடைய சாஸ்திரங்களில் வந்து ஒரு ரெண்டு டெர்மினாலஜிஸ் சொல்கிறாங்க, மனோலயம் மனோநாசம்னு சொல்லி ரெண்டு டெர்மினாலஜி சொல்கிறாங்க. மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்ன. இப்போ உதாரணமாக நமக்கு ஏற்றாப்புல நம்ம நண்பர் வரார், அவரை வந்தவர் வர்றவர் நம்முடைய நண்பர் தானே நம்ம புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால், நம்ம மனசே ஒரு வினாடி அந்த நண்பராக வடிவெடுத்துருது, வடிவெடுத்து தான் நண்பரை நண்பர்னுட்டு அடையாளம் காட்டுது.
அப்படி ஒரு நம்ம மனசே வந்து ஏதாவது ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேர் மனோலயம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த லயத்தில் இருந்தான்னு சொன்னால் புதுசாக நம்ம இப்போ நண்பரை பார்க்குறோம், அடுத்தாப்பில் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அங்கே இன்னொருத்தரை பார்க்குறோன்னு சொன்னால் இந்த வடிவத்தில் இருந்து மாறி இன்னொரு வடிவத்தை எடுத்தால் தான் அடுத்த பணிகளை பண்ண முடியும். அப்போ இந்த வடிவத்திலேருந்து விடுபடணும். அப்படி விடுபடுறதுக்கு பேர் வந்து மனோநாசம்னு சொல்கிறது. ஒரு லயத்தில் இருக்கிறது மனோலயம், மனோலயத்திலேருந்து விடுபடுறது மனோநாசம். இப்போ இதில் என்னென்னு சொன்னால் நம்ம சாஸ்திரங்கள் வந்து மனோலயங்கிறதெல்லாம் அந்த யோகாவை சார்ந்தது, மனோநாசம்தான் வந்து லிபரேஷனை சார்ந்தது. ஏன்னா அங்கே வந்து ஒரு வடிவெடுத்த நேரில் எந்த வடிவுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல. இப்போ நம்ம மனசு வந்து ஒவ்வொரு கணந்தோறும் புத்தம் புதுசாக இயங்கிகிட்டு இருக்கணும், ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அங்கே எந்த இடத்துலையுமே தேங்கி நிற்கக்கூடாது. அது தேங்கிச்சுன்னு சொன்னால் லயத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம சாஸ்திரங்களுமே என்ன சொன்னால் மனோலயத்தை விட மனோநாசம் தான் சிறப்புன்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களே சொல்லுது. ஆனால் அந்த நாசங்கிறது நம்ம வந்து அடையணும்னு அவசியம் இல்லை. இந்த விடுபடுறதுங்கிறது நம்ம அடையணும்னு அவசியமே இல்லை, அது இயற்கையானவே நடந்துகிட்ருக்கு. நம்ம லயத்துக்கு தான் முயற்சி தேவை வழிய லயத்திலேருந்து விடுபடுறதுக்கு முயற்சியே தேவையில்ல, அது அது தானாகவே நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு டேபிள் இருக்குது, இப்போ நாளைக்கு வந்து பார்த்தாலும் இந்த டேபிள் இப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் விஞ்ஞானிகிட்ட கொண்டு கொடு சொல்லி ஒரு ஆய்வு நடத்துனீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், இல்லை அது கணந்தோறும் மாறிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் அந்த மாற்றம் நமக்கு தெரில, மாறிக்கிட்டே தான் இருக்குது, ஒவ்வொரு அணுக்களுமே மாறிக்கிட்டு இருக்குது, பார்த்தா டேபிள் மாதிரி இருக்குது ஆனால் அங்கே மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது, வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடல் இருக்குது, உடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நாளைக்கு என்ன பார்த்தாலும் நான் இப்படி இருக்கிற மாதிரியே தான் தெரியும். இந்த உடல்லையுமே வினாடிக்கு வினாடி மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு திடப்பொருளில் அப்படி தான் இருக்குது, நம்ம உடல்லையும் அப்படி தான் இருக்குது, மாற்றங்கள் வினாடிக்கு வினாடி மாற்றம் இருந்துகிட்ருக்கு. இப்போ இதே மாற்றம் வந்து மனசை பொறுத்தளவில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது மின்னல் வேகத்தில் இருக்குது. இப்போ இதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு திடப்பொருளாக ஒரு வடிவத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு, மனசை மட்டும் மின்னல் வேகத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லாத குழப்பத்தை கிரியேட் பண்ணிடுறோம். ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அந்த மாற்றத்துக்கு தடை பண்ணிடுறோம், இடைஞ்சல் பண்ணிடுறோம். இப்போ இதை நீங்கள் ஏதோ புறச்செயல்கள் செய்கிறதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் டிசைன் பண்ணலாம், அந்த புறச்செயலுக்காக நீங்கள் மனசை சிந்திக்கலாம், அது பிளான் பண்ணலாம், என்னவோனாலும் பண்ணலாம். மனசை நல்லா வச்சுக்கிடணும், மனசை ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடணும்னு சொல்லி எதையோ ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறதும் தவறு. அங்கே வந்து இயற்கை தான் கரெக்ட், மாற்றம் தான் கரெக்ட். ஒரு ஆறாக ஓடிட்டுருக்கணும். இப்போ ஒரு ஆறு ஓடிச்சுன்னு சொன்னால் அதில் எந்த அழுக்குமே தங்காது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அது தேங்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் அங்கே தான் அழுக்குகள்லாம் செட்டில் ஆகிடும். நல்ல மனசை பொறுத்த அளவில் இந்த லிபரேஷன் தான் சரியான நிலை. அந்த அது வந்து இயற்கையாக இருக்குது, நாம் ஒன்றும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, எந்த முயற்சியும் அதுக்கு தேவையே இல்லை. ஆன்மீக முயற்சியாலும் சரி எந்த முயற்சியாலும் சரி மனோ விடுதலைக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. உண்மையிலே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஸ்டேட்டுங்கிறது அதுதான், லிபரேஷன் தான் ஹையஸ்ட் ஸ்டேட்டு, ஆனால் அது இயற்கையாகவே இருக்குது. ஆனால் நாம் வந்து தப்பான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம், நல்லா வச்சுக்கிடணும், ஒரு மோசமான உணர்ச்சிகளே இருக்கக்கூடாது, ஒரு துக்கம் துயரமே வரக்கூடாது, அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி அங்கே ஏதோ டிசைன் பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கிறோம். ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, நீ கையை விட்டு நில்லுன்னு சொல்லி கை விட்டாலும் சரி, இல்லை ஓடுன்னு சொல்லி கை விட்டாலும் சரி, உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சோம். இந்த வேலையை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.